Hi everyone, I'm Vivin. I'm from Salem. Now BSc Honors Agriculture graduate 2021 complete பண்ணேன். இப்போ நடந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமில் கிளியர் பண்ணி ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். இன்னும் ஃபர்தராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க, ஜாயின் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஷெடியூல்னு இல்லை, டாபிக் ஷெடியூல் வச்சு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணேன். எப்போவுமே நம்ம டாபிக் ஷெடியூல் பண்ணோம்னா கரெக்டாக அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கோட கம்ப்ளீட் பண்ணலாம் டாபிக்ஸை. நம்ம டைம் ஷெடியூல் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு 10 hours தான் படிப்பேன், 6 hours தான் படிப்பேன். இது நான் சொல்லதே ரொம்ப அதிகம், ஒருத்தருக்கு மாறும். ஒரு 5 hours வச்சுக்கோங்க, 5 hours தான் நான் படிப்பேன் அப்படின்னா அந்த 5 hoursக்குள்ளே இன்கம்ப்ளீட் தான் நம்மளால் பண்ண முடியும். எப்போவுமே வந்து டாபிக் வைஸ் பண்ணோம்னா நமக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கும். டைமுங்கும்போது பாதியில் முடிச்சிருவோம், அதை அடுத்த நாள் பண்ணும்போது அதனோட கண்டினியூவேஷன் பெருசாக இருக்காது, அது ஒன்று. அப்புறம் என்னுடைய ப்ரிப்ரேஷனில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம், என் ஃப்ரெண்டு ஜெகதீஸ்வரன், அவனும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக இப்போ ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கான். நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே குரூப் ஸ்டடி தான் பண்ணுவோம். அவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். வீட்டில் அப்பா அம்மாங்கும் போது எப்பவும் பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்போவுமே, இந்த மாதிரி படிப்பா பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்ட்டு. எஃப்எஸ்ஓங்கும்போது நான் ஏன் இதுக்கு போனேன் அப்படின்னா, நான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கும்போது என்னுடைய பேக்ரவுண்டில் 2 courses இருக்கும், ஃபுட் டெக் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று, இன்னொன்று வேல்யூ அடிஷன் கோர்சஸ் அண்ட் ப்ராசஸிங் பற்றி வரும். சரி, இதை பேக்ரவுண்டாக வச்சுட்டு நாம் ஏன் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். கரெக்டாக அது ஒரு 10 days முன்னாடி தான் நான் கிராஜுவேட்டே ஆனேன். அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் சரி யோசித்தேன், இது பண்ணலாமா அப்படிங்கும்போது, சரி நம்ம பண்ணுவோம், வேகன்சிஸ் அப்போ 119 இருந்தது, நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வேகன்சிஸ் மைண்டில் வச்சோம்னா நம்ம அதை இது டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம எப்போவுமே இப்போ ஒரு சீட் வேகன்சினாலும் அது நமக்கானது அப்படின்னு நம்ம நினச்சி தான் எப்பவும் போகணும். அது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் அதுதான். நான் சைட்வைஸ் குரூப் எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன் இது மட்டும் இல்லாமல். பட் இதுக்குங்கும் போது நான் கொஞ்சம் டைம் எடுத்தேன், என்னுடைய குரூப் ஸ்டடிஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிங்கும்போது நிறையா கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸும் படிக்கணும். அதில் வந்து நம்ம விஎம் ஐஏஎஸ் அகாடமியோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் மாடல் டெஸ்ட் இவங்களது அட்டன் பண்ணேன். அப்புறம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாக டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது வெரிஃபிகேஷன் போகும்போது டவுட்ஸோ எல்லாமே அவர் கிளியர் பண்ணார். எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ப்ரிப்ரேஷன் போது நீங்கள் எப்போவுமே ஒரு எக்ஸாம்ஸ் இல்லை ஒரு அட்டம்ஸ் முடியலை அப்படிங்கும்போது இது அவ்வளோதான் நம்ம லைஃபு, நம்ம கூட இருக்கவங்க கூட கிளியர் பண்ணலாம். லைக் சைனா பேம்பு ட்ரீ மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 years கூட எடுக்கலாம். பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது திரும்ப கிடைக்கும்னு நான் நினைப்பேன். நான் எப்போவுமே நெகட்டிவாக நம்ம யோசிக்கவே கூடாது, நம்ம மைண்ட் செட் எப்பவும் பாசிட்டிவாக வச்சுக்கணும், கூட இருக்கவங்களையும் பாசிட்டிவாக பார்த்துக்கணும். ஏன்னா நாம் நெகட்டிவாக பேசணும், இப்போ வீட்டில் வந்து நம்ம ஃபீல் பண்ணிருந்தோம்னா அது பேரண்ட்ஸையும் பாதிக்கும். அதனால் வந்து நீங்கள் எப்பவும் வந்து உங்களோட திங்கிங்கில் இருங்க, திங்கிங் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நம்ம பாசிட்டிவாக இருந்தால் தான் ஃபேமிலியும் பாசிட்டிவாக இருக்கும். பையனே இப்படி பாசிட்டிவாக இருக்கா இல்லை பொண்ணே இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கா அப்போ நாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸும் இதாக இருப்பாங்க. நீங்களும் நெகட்டிவாக இருந்து அதை உங்கள் சரௌண்டிங்கும் நெகட்டிவாக மாற்றி அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் வேகன்சிஸ் 2வது விதம், உங்களோட அட்டெம்ப்ட்டு, உங்களுடைய நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதில் இருக்கீங்க. என்னால் நான் படித்த வரைக்கும் போதும், நம்ம ஒரு 80% கவர் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக எழுதலாம். இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாம்லேயும் நான் 100% முடித்தனானா கண்டிப்பாக இல்லை. நம்ம மைண்ட்செட் நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோம், நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு வேல்யூ ஆடிஷன் மாதிரி வச்சுக்கணும். நம்ம மைண்டை படிச்சுட்டே இருக்கணும், படிக்க படிக்க அதை அப்படியே மைண்டில் போட்டுகிட்டே இருக்கணும். அது இதுதான் படிக்கிறதுக்கு எப்போவுமே எண்டே கிடையாது. இப்போ இதுவே ப்ராட் சிலபஸ் ஃபுட் சயின்ஸு, இதில் எவ்வளோ தூரம் படித்தோம் அப்படிங்கிறத விட படித்ததை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணோமா, அதை மைண்டில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறது தான். மைண்டில் கரெக்டாக வச்சுட்டு படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா நான் ரிவிஷன் தான் அதிகமாக பண்ணேன். புதுசு புதுசாக நம்ம கடைசி டேட் ஒரு 5 days இல்லை 1 day வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறத விட ஒரு 1 month இல்லை 20 days முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் கிளாஸ் பார்த்து ஹேண்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். PDF காப்பீஸ்லாம் பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. அதே மாதிரி டைம் பவுண்டடாக இருக்காதிங்க, அது வந்து வேண்டாம். நம்ம டாபிக் பவுண்டடாக இருக்கிறது பெட்டர். டைம் பவுண்டடாக இல்லாமல் டாபிக் பவுண்டடாக இருந்தோம்னா நம்ம ப்ரிப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் என்ரிச்மெண்ட்டாக இருக்கும், எதுலேயும் நம்ம ஸ்ட்ரக் ஆகாமல் அப்படியே போயிடலாம். இன்னும் சொல்லப்போனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அது நான் முன்னே சொன்னது தான், ஒரு சீட் வேகன்சி இருந்தாலும் அது நமக்கு நினச்சி படிங்க. 1000 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடியும், ஒரு மேஜிக் நடக்கும். நம்ம ப்ரிப்ரேஷன் லக்கு எல்லாம் சேர்ந்து
இந்த செலெக்ஷனானது நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்னுடைய ஃப்ரெண்டு விக்னேஷ் அண்ட் ஜெகதீஸ்வரன். விக்னேஷ் வந்து எனக்கு அவனுடைய டைரி சம்மந்தமான போர்ஷனில் எஸ்பெஷலி மில்க்கு கீ அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நடத்தினான். என் ஃப்ரெண்டு இது படிக்கும்போது பார்ட்னராக அந்த ஜெகதீஸ்வரன், அவனுக்கும் தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, காட் எல்லாத்துக்குமே தான் தேங்க்ஸ் சொல்லணும். லக்கெல்லாம் லக்கும் இருக்கும்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான இது. என்னால் நான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு கூட என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல நான் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கேனா எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, பட் இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கிறது கண்டிப்பாக நான் என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் இதில் ஒரு பார்ட் அப்படின்னு நம்புகிறேன். ஃபைனலி தேங்க்ஸ் டு விஎம் ஐஎஸ் அகாடமி, எஸ்பெஷலி வீரமணி சார் வந்து டைம் லிமிட் இல்லாமல் எப்போ கால் பண்ணாலும் பர்சனலாக இதை கைடன்ஸ் கொடுத்தாரு. அண்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அகெயின் தேங்க்ஸ் டு விஎம்ஐஎஸ் அகாடமி.